நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவந்தாமையை நாம் ஒவ்வொருவரையும் நேர்த்தியான பாதைகளில் நல்ல ஞானத்தை, நல்ல நிதானித்தலை, நல்ல ஆலோசனைகளே, நல்ல உற்சாகமான கரங்களை, யோசிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தேவன் தருவாராக. தேவனுடைய விசுவாசம் உங்களோடு இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பும் உங்களோடு இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தோடு நாம் அந்த வேதத்துள்ள வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆத்மா உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும். அந்த ஆத்மா உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையும் என்பதை பார்க்கின்றோம். இது கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவந்தாமையை வழிநடத்துவாராக. அந்த நாளிலும் கூட செய்தியின் தலைப்பு நிதானித்தல். என்ன நிதானித்தல்? ரெண்டு குறிந்த ரெண்டாம் அதிகாரம் 11 வசனத்தில் பார்ப்போம். சாத்தானால் மோசம் போகாதபடி நாம் நிதானிப்பது அவசியம். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானால் மோசம் போகாதபடி நாம் தியானிப்பது அவசியம். எப்படி தியானிப்பது? கர்த்தரோடு நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் நிதானித்து தியானிக்கும் பொழுது நிதானம் தேவை. நிதானித்தால், தியானித்த தேவ சமுத்திர ஆலோசனை கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனை திட்டமாக தெளிவாக தேவன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் நிதானித்து செயல்பட்டால் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. எதில் இருக்கு? நீதிமொழிகள் 12:21 சொல்லப்படுறது. நாம் நிதானித்து செயல்பட்டால் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. 773 பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம். நீதிமான் அருமையான அதே நீதிமொழிகள் 12:12 நம்ம பார்க்கும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் காமௌண்டை விட்டு மாறி இருக்கலாம், ரோட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், நம்ம சுவரை விட்டு அடுத்து போயிருக்கலாம், ஆனாலும் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அந்த வேர் கனி கொடுத்து அந்த குடும்பத்தை போஷிக்கும். அங்கே தண்ணி இல்லாமல் இருக்கலாம், ருசி இல்லாமல் இருக்கலாம், மதுரம் இல்லாமல் இருக்கலாம், என்ன போட்டாலும் வராமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று, எனக்கு அருமையான தேவச்சரமே, அந்த நீதிமானுடைய வேர் பக்கத்தில் போகுமானால் அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது கர்த்தருடைய சாட்சி அங்கே எழுப்புதலை தரும். எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு பொன்னகரம் தான், ராஜபாளையம் பொன்னோரத்தில் தான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுடைய பக்கத்தில் ஒரு சில வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, என்ன எங்கள் இடத்துல வந்து என்ன இல்லாமல் வச்சு பார்த்தேன், என்ன மரமோ என்ன செடியோ வச்சு பார்த்தேன், ஒன்றுமே வரமாட்டேங்கண்ணே. நீங்கள் உங்கள் இடத்துல என்ன மாதிரி வச்சீங்கன்னா உடனே நல்லா வந்துடுதுண்ணே. அதனால் உங்கள் கையினால் ஏதாவது ஒரு செடியை வைங்க, ஒரு மரத்தை வைங்க. நாங்கள் வச்சேன், வந்துருச்சு, நல்லா வளர்ந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, அது ஆண்டோடி கிருபை. நான் சொன்னேன், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்குது பொன்னோரம், ராஜபாளையம் பொன்னோரம் தானே, ஈபி ஹவுஸ் பணம் கட்டக்கூடிய இடத்துல பக்கத்தில் 4வது வீடு வடக்க பார்க்க தேவனுக்கு அடியன் கொடுத்த ஒரு கூடாரம் இருக்குது. எளிமையாக ஒரு சின்ன வீடு ஆண்டு கட்டக்கூடிய கிருபை தேவன் தந்திருக்கின்றார். அதில் 2 மரம் இருக்குது, எத்தனையோ வருஷங்களாக இருக்குது. அது கிட்டத்தட்ட 2007 இருந்துருக்கு நினைக்கேன், 7-5 இருக்கு நினைக்கேன். ஆனால் ஆண்டோடி கிருபையினால் அந்த 2 மரமும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முருங்கை மரம். அந்த முருங்கை மரம் வந்து நல்ல தளதளன்னு வளர்க்கும். ரொம்ப பேர் இருந்து கேட்பாங்க, ஐயா முருங்கைக்கீரை கொஞ்சம் கிடைக்குமா? கொடுத்துருவோம், யார் கேட்டாலும் இது வரைக்கும் ஃப்ரீயாக கொடுப்போம். எனக்கு அருமையான தேவச்சந்தமே, நீதிமானுடைய வேறு ஒரு பக்கத்தில் இருக்குமானால் அது வளரும், காயங்களை கட்டும், சந்தோஷப்படுத்தும், மேன்மைப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், தேவ திட்டத்தை நிறைவேற்றும். அது நீதிமானுடைய வேர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பாத்திரம்தான் நீதிமான். அந்த வேர் கனி கொடுக்கும். இந்த நாள் வரைக்குமே அந்த 2 மரம், அதாவது காய் வளர விட மாட்டேன். ஏன்னா காய் வளரும் பொழுது பேராசை வந்துடும் அந்த இடத்துல. ஐயோ காய், முருங்கைக்காய் நிறையா இருக்குது, நல்லா இருக்குது, முருங்கைக்கீரை பூ பூத்துருச்சு, அதனால் காய் வந்துடும், உங்களுக்கு இல்லை முருங்கைக்கீரை கிடையாது, கேட்காது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வந்திருக்கும் அப்படிங்கிறக்கா. இது இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க, சில வருஷமாகவே நான் அந்த காயை வர விடுறது கிடையாது. முந்தி காயை வளர்ச்சிச்சு, இப்போ காயை வர விடாமல் பூவுமா இருக்கும், அப்படியே ஒடிச்சு கொடுத்துருவேன். இது பெருமைக்கு சொல்லலை.
தேவன் தந்த திட்டத்தை தீர்மானத்தை நான் சொல்கிறேன். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேவ சமூகத்தில் எளியவனுக்கு நம்ம கடன் கொடுத்தோம்னா ஆண்டவன் வந்து அபரிதமாக தருவாராம். தேவ திட்டம், தேவ தீர்மானம். இன்றைக்கு வரைக்கும் அந்த முருங்கைக்கரை யாரும் கேட்டு இருந்துச்சுன்னா இல்லைன்னே சொல்ல மாட்டேன். காய் வரும்போது நமக்கு பேராசை வந்துடும். பூவை பிஞ்சுமா இருக்குமா, இப்போ இல்லைம்மா போங்கம்மா, இல்லை தம்பி போங்க தம்பி அப்படின்றோம். அப்படி இல்லை, கொடுக்கணுங்கிற திட்டம் தான். வரம் மரம் வளருது ஆண்டுக்குருவ. 1997 தண்ணி பஞ்சம் ரொம்ப வந்துச்சு. எல்லா இடத்துலையும் தண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொன்னோரம், டீச்சர்ஸ் காலனி, அண்ணன்னர், நரிப்பாறை, பாரியனர், ஐஎன்எஸ் காலனி, எல்லா இடம் தண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. 1997 கேளுங்க, பொன்னோரத்தில் தேவன் அடியனுக்கு கொடுத்த அந்த வீட்டில் தண்ணி நல்ல சரமாக இருந்துச்சு, குடிக்க தண்ணி நல்லாவும் இருந்துச்சு. அப்போது தேவ சமூகத்தில் சொல்கிறேன், இது பெருமைக்கு சொல்லலை, தேவன் என்னோடு ஏவினபடினா தேவன் எனக்கு செய்த உதவியே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த முருங்கைக்கீரையை கொடுக்கும். ரெண்டாவது, 97 அந்த தண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கும். காலையில் ஒரு 6:30 to 6:30. அதுமாதிரி சாயந்தரம் குறிப்பிட்ட நேரம் எப்படின்னா 6 to 6:30. இந்த டைம் தான் ரெண்டு நேரம். 125 பேர் தண்ணி எடுத்தாங்க. பக்கத்தில் ஒரு குடம் 50 பைசா பல விதமாக விற்றாங்க. அப்போ தேவ சமுத்திர ஆலோசனை கிடையாது, நீ விற்கிறதுக்கு உண்டான ஈவு கிடையாது, தேவ திட்டம் அப்படின்றாங்க. நான் கடைசி வரைக்கும் என்றைக்கு மழை வந்துச்சோ அது வரைக்கும் தண்ணி யார்ட்டுமே காசு வாங்கலை. இன்றைக்கு வரைக்கும் அப்படி கிடையாது. அந்த தண்ணி மழை பெஞ்சி தண்ணி யாரும் எடுக்க வரல எங்கள் வீட்டுக்கு. அது வரைக்கும் அந்த 97 1997 பொன்னோரத்தில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இதை நான் சொல்லி காமிக்கிறதுக்காக சொல்ல வரல, தேவன் எனக்கு செய்த நன்மையே உங்கள்கிட்ட நான் சொன்னேன். அதில் பாருங்கள், யாருக்குமே முகம் கோணாதபடி குடிக்கிறதுக்கு தண்ணியை வரிசையில் நிற்பாங்க. 125 பேர் ஒரு நாளைக்கு எடுப்பாங்க. நீங்கள் நம்புறதுக்காக சொல்லலை, வேத வசனம் எனக்கு மத்தியில் வயசு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 125 பேர் தண்ணி எடுப்பாங்க. இல்லைன்னு சொல்லாமல் தண்ணி கொடுக்க தேவன் மோட்டரை போட்டு வந்து அதிகாரி வந்து கேட்டாங்க, தண்ணி விக்கி ஐயா பீஸை பிடிங்கிடுவோம், கடை சர்வீஸ் ஆக்கிடுவோம் அப்படின்னாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, ஐயா தண்ணி எடுக்காங்களே அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிச்சாங்க. ஏம்மா தண்ணி என்ன எடுக்குமா எடுக்க, எவ்வளோமா விற்காரு அவர், ஐயா தண்ணி எவ்வளோ ஒரு குடம் எவ்வளோன்னு கொடுக்குறோம், இல்லையா புண்ணியத்துக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்காருயா விற்கலையா ராமசாமின்னு சொன்னதுமே அவங்க ஒன்றுமே சொல்லலை, நன்றி சொல்லிட்டு போனாங்க. அதே அதிகாரி எங்கள் வீட்லேயும் தண்ணி கேட்டு வாங்கிட்டு போனாங்க ஃப்ரீயாக. எனக்கு அருமையான தேவச்சனமே, உனக்கு திராணி இருக்கும்போதே நன்மை செய். நம்முடைய பொற்கண்ணி உடஞ்ச பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. பொற்கண்ணி என்றால் ஒரு மனுஷனுக்கு வந்து முழங்காலுக்கு மையமாக இருக்கக்கூடிய ஸ்பேனர் செட்டு பால் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட திரும்ப உங்கள்கிட்ட திரும்ப அது பொற்கண்ணி. வேதத்தின் அடிப்படை நம்ம பார்க்கும்போது பொற்கண்ணி, அந்த பொற்கண்ணி நொறுங்கு முன்பாகவே நன்மை செய்ய திராணி உனக்கு இருக்குமானால் செய், தடை செய்யாத. நம்ம நன்மை செய்கிறோம் அப்படின்னா தேவ திட்டம் இல்லாமல் செய்ய முடியாது, தேவ கிருபை இல்லாமல் செய்ய முடியாது. அந்த 94 ஆண்டோடி தந்த பெரிய மேலான கிருபை, அதனால் நிதானித்தல் நமக்கு அவசியங்கிற பார்ப்போம். நீதிமானுடைய கனி, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் அப்படிங்கிற பார்ப்போம். நேரம் சந்தர்ப்பம் இருக்கும்போது நன்மை செய்ய முடியும், யோசிக்காமல் செய்யுங்க. கத்தரை மட்டும் முன் வைங்க, நாளை தினம் நம்முடைய தினம் அல்ல, நோ உறுதி கிடையாது. ஆனால் தேவன் ஜீவன் தர்ற வரைக்கும் ஏதாவது நன்மை செய்த முடியுதா, நம்மளை நாடி ஏதாவது ஒரு உதவிக்கு வராங்களா, முடிஞ்சதை செய்யுங்க. கத்த நாமத்தின் மட்டும் செய்யுங்க, அது விலையேறப்பட்டதாக மாறும். நீதிமானுடைய கனி, நீதிமானுடைய வேறு கனியாக மாறுறோம், கனி கொடுக்கும், பக்கத்துக்காரனுக்கு கனி கொடுக்கும். மேலான கருவை, தேவ தயவம், தேவ திட்டம், தேவன் தம்மை வழி நடத்துவாராக. தேவ சமூகத்தில் நீ தனித்து நீ நிதானித்து நடந்தால் வெற்றியை தருவார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வார், வேடனுடைய கண்ணிக்கு தேவன் பாதுகாப்பார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர செய்வார், ஆசீர்வாதத்தின் தடைகளை நீக்குவார், கர்த்தரின் சித்தத்தை நடத்துவார், உன்னை எழும்பி பிரகாசிக்க செய்வார். நிதானித்தல், இந்த நிதானித்தல் நமக்குள்ளாக இருக்குமானால் இந்த 7 காரியங்களும் தேவன் செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். விசுவாசம் உள்ளவனுக்கு எல்லாமே கூடும் என்ற வார்த்தையை நான் பார்க்கின்றோம். சந்தோஷம் உள்ள பரிசேயர், சந்தேகம் எப்போ பார்த்தாலும் சந்தேகம். இந்த சதிசேயரும் பரிசேயரும் இயேசுவை சோதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மாயக்காரரே வானத்தில் தோற்றத்தை நிதானித்த உங்களுக்கு தெரியுமோ என்கிறார். மத்தைய 16:3 பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தின் பேதுருவை பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் புரிந்து கொள்ளவில்லை. தேவனுக்கு ஏற்றவர்களை நிதானிக்கவில்லை, தன் மாமிசத்தின்படி பேசுகிறார் என்பதை பார்க்கின்றோம். மத்தைய 16:23 மற்ற 18 மற்ற 16:18 முதல் 23 வரை 21 வரையும் தியானிங்க கிரைவையாக இருக்கும்.
தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற நேரத்தை தரும்பொழுது அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். நிதானித்து நடப்பது தேவ கிருபை. நிதானிக்கவில்லை என்றால் தனக்கு ஆக்கணி தீர்ப்பு வரும்படி அநேகர் மரண நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். சில நேரம் நிதானிக்கவில்லை என்றால் ஒன்று குறைந்தர் 11:29 பார்க்கும் கிளை ஆண்டோருக்கு ஒரு பொல்லாத சூழ்நிலைக்கு வரும்போது நாம் தப்பிச் செல்ல முடியாத நிலையாகிவிடும். நிதானித்தல் கண்டிப்பாக அவசியம். பொல்லாங்க சந்திக்கக்கூடிய நிலைகள் வந்துவிடுகிறது. அந்த பொல்லாங்கிட்ட நம்ம தப்பிக்கணுமே, அது தேவ கிருபை வேணுமே. யோசிப்பு பல நேரங்கள் நிந்திக்கப்படக்கூடிய நேரங்கள் போராட்டங்கள் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்பாட்டையும் விசுவாசித்தது நான் நிதானித்தான். கர்த்தருடைய வெளிப்பாட்டை விசுவாசித்தார், அந்த வார்த்தையை இருக்கப்பற்றி கொண்டார். கேடகமாக அவருக்கு ஊனுகோலாக விசுவாசமாக ஒரு எழுப்புதலாக அவர் இருக்கப்பற்றி கொண்டார். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் நிதானித்தில் செயல்படுவது அவசியம். சில நெருக்கங்கள் வரும்பொழுது தேவ முகத்தை நோக்கி தேவ சமூகத்தை நோக்கி செபித்து நிதானித்தல். 1 Corinthians 11:32 பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்தால், இந்த நிதானித்தால் அந்த நிதானித்தல் ஒரு ஆசீர்வாதத்தை தரும், அந்த நிதானித்தல் ஒரு கிருபையை தரும், அந்த நிதானித்தல் எங்கேயும் கொண்டு வந்து விட்டுரும், சமாதானமாக கொண்டு விடும். அதில் ஆணவம் இருக்காது, வேதனை இருக்காது, சந்தேகம் இருக்காது, கூக்குரல் இருக்காது, அடுத்தவர்கள் பயப்படக்கூடிய ஒரு நிலையை வரவே வராது. கிருபை தேவன் தருவார். நிதானித்து நடப்பவர்களுக்கு நீடிய பொறுமையை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். எலிசா கர்த்தரோடு நிதானித்து 2 Kings 22:22 பார்க்கும் செபித்தார். அந்த கசப்பாக இருந்த அந்த தண்ணீரே தேவன் ஆரோக்கியமாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? நிதானித்தல், கருத்தான ஜபம், நிதானித்து ஜபித்தல். வேடி இது உங்களுக்கு சுத்தமானது செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தரோடு எதிர்த்து போராடாதபடி, கர்த்தரை ஒரு கருவியாக நினைக்காதபடி, கர்த்தரை ஒரு மனிதனுடைய நீதியை நினைக்காதபடி, ஒரு தெய்வமாக அர்ப்பணிப்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் எலிசாவுடைய கருத்தான நிதானித்தல் ஜெபத்தை கேட்டார். அருமையான அந்த தண்ணீரை, கசப்பான நீரூற்றை ஆரோக்கியமாக மாற்றினார். வார்த்தை, நம்முடைய வார்த்தை தேவ சமூகத்து போகுது. அது பிரியமாக இருக்குமானால் தேவனுடைய வார்த்தை பூமிக்கு வரும், தேவனுடைய கிரியை பூமிக்கு வரும். திட்டமாக தேவன் வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். 18 வருஷமாக நிமிர முடியாத ஒரு கூணி ஜெபாலயத்தில் வந்தாள். இந்த திமிர முடியாத கூணி நிதானித்தாள், சபையை நாடி வந்தாள், இயேசு விடுதலை தந்தார். Luke 13:10-13 நாலு வசனத்தை நாம் தியானிக்கும். இந்த நிமிர முடியாத கூணி நிதானித்தாள். நாம் என்ன செய்வது? சபைக்கு போவது. சபைக்கு போய் கர்த்தரே நேசிக்க வேண்டும், தேவன் விடுதலை தருவார். நிதானித்தல், அந்த குனிய முடியாத கூணி, நிமிர முடியாத கூணி நிதானித்தபடினால் தேவனுடைய சமூகத்தை நோக்கி சென்றால் அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். 18 வருஷமாக நிமிர முடியவில்லை. நிமிர முடியாத கூணி என்று பெயர் பெற்றவளே, தலை நிமிர்ந்து ஆராதிக்க செய்த கர்த்தர். இதற்கு பின் யாராவது இவளை கூணி என்று சொல்லியிருக்கவே முடியாது, கூணி என்று அழைக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் கூணி நிமிர்ந்து விட்டாள், குருடன் பார்வையடைந்து விட்டான், மீண்டும் குருடன் சொல்ல முடியாது, முடவன் நடந்து விட்டான், மடவன் அதுக்கு அடுத்து முடவன் என்று சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையை தேவன் தந்தார் என்றால் தந்தது, ஒரு அதிசயத்தை தேவன் கட்டளையிட்டார்னால் கட்டளையிட்டதான், ஒன்றுமே மாறாது, விலகாது, ஒதுங்காது. தேவ திட்டமும் தீர்மானமும் அப்படி இருக்கின்றபடி நான் கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி நிற்கக்கூடிய அனுபவம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் வெக்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். 18 ஆண்டுகளாக நிமிர முடியாமல் ஒரு கூணி தேவ சபையை ஆலயத்தை நோக்கி வந்து தேவ திட்டத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும் பொழுது அதற்கு பின்பாக கூணி என்ற பெயர் விளக்கப்பட்டது, நிமிர முடியாத கூணி என்ற பெயர் மாற்றப்பட்டது. தேவன் மாற்றுவார், பலவீனத்தை மாற்றுவார், வேதனை மாற்றுவார், விடுதலை எல்லா காரியத்திற்கும் தேவன் விடுதலை தருவார். கர்த்தரை நோக்கி அந்த கூணி, நிமிர முடியாத கூணி, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 18 வருஷமாக நிமிர முடியாத கூணி ஜெபாலயத்தில் வந்தார். எவ்வளவு கிருபை, எவ்வளவு கிருபை. Luke 13:10-12 நாலு வசனத்தை நீங்கள் வாசிங்க. புதிய பாட்டில் 103 கிருபை உங்களை ஆளுகை செய்யும். தேவ கிருபை ஒருபோது வெக்கப்படுத்த மாட்டார். Sangeetham 20:4 நாம் ஜீவியத்தில் எந்த விஷயத்தில் நாம்
நிமிர முடியாமல் இருக்கின்றோமோ அதை செபிப்போம், நிதானிப்போம். அந்த நிமிர முடியாத கோணி அது பலகீனமாயிருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கே போகும்பொழுது, வல்லமை போகும்பொழுது நிமிர்ந்த அந்த நிமிர முடியாத கோணி நேர நல்ல நிலைக்கு வந்து விட்டார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளில் என்னுடைய ஜீவியத்தில் நாம் நிமிர முடியாமல் இருக்கின்றோமோ அதற்கு நாம் செபிப்போம், தேவ சமுத்திரமலை அர்ப்பணிப்போம். அந்த நிமிர முடியாத கோணிக்கு விடுதலை வெற்றிய நீதியை தந்த தேவன், நாம் நிமிர முடியாத சூழ்நிலையில் எத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கின்றோமோ, எழும முடியாமல் இருக்கின்றோமோ, குன்னி போயிருக்கின்றோமோ, விடுதலை பெறாமல் இருக்கின்றோமோ, அத்தனையிலும் தேவனை வெற்றியை தெரிகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒன்று, அருமையான ஜான்ஸ்வான் டிவியின் மூலமாக அநேக ஆண்டுகளாக, சில ஆண்டுகளாக தேவ சமூகத்தில் செய்தி கொடுக்க தேவன் கிருபை தந்தார். என்னுடைய பேர் ஜோசப் ராமசாமி. ஜாஸ்வா டிவியில், ஜாஸ்வா டிவி பாஸ்டர் ஜோசப் ராமசாமி செய்தி என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அது வரும். வாரம் புதன்கிழமை தோறும் மாலை 7:00 to 7:20 என்னுடைய சொந்த ஊர் ராஜபாளையம். அநேக மெராக்களை வித்தியாசமான காரியங்களை தேவன் செய்கின்றார், உங்களுக்கும் செய்வார். நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண முடியும். அருமையான நிதானித்தல், செய்தியின் தலைப்பு நிதானித்தல். சங்கீதம் 86:15, நீர் மௌனமாக இருக்கவும் கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன், இரக்கமும் நீடியும் உள்ள பொறுமையும் உள்ள தேவன் என்பதை பார்க்கின்றோம். எபேசியர் 4:2 மிகுந்த மன தாழ்மையும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தையை பார்க்கின்றோம். கொலேசியர் 11:11 புதிய ஏற்பாட்டில் 275 சந்தோஷத்தோடு கூடிய பொறுமையும் நீடிய சாந்தமும். 1 Timothy 1:16 நம்ம பார்க்கும், என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு. 1 Peter 3:18-19 மூன்று வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது தேவன் நீடிய பொறுமையோடும் காத்திருக்கும் பொழுது கீழ்ப்படியாமற் போனவைகள், எத்தனை விஷயத்தில் கீழ்ப்படியாமல் போயிருக்கோம், கீழ்ப்படியும் பொழுது தேவ திட்டம் அங்கே நிறைவேறும். நாம் தேவசமூகத்தில் நிதானிக்கும் பொழுது தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவார். ஆராதனை முடிந்த பின்பு எனக்கு அருமையான தேவஜன நன்றி ஜெபம், வீட்டில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆராதனை சபைக்கு போகிறீங்க, போகிறவங்க ஆராதனை முடிஞ்சதுமே அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை அநேக ஜனங்கள்ட்ட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. கவலை, கண்ணீர், வேதனை, பாடு, நிந்தனம், படிப்பில் வேலை, படிப்பில் மார்க் எடுக்க முடியாத நிலை, வேலையில் தொடர்ச்சியான சம்பளம் கிடைக்காத முடியாத நிலை, எத்தனையோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நீங்கள் உள்வாங்கி ஜெபம் பண்ணி, வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது, அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் விடுதலை தருவார். விடுதலை தெரிகின்ற தேவன் இப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாதேன்னு எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களை யார் சுவிசேஷம் சொல்ல, யார் அவங்க தேவனுடைய சமாதானத்தை சொல்ல முடியும்? நம்ம தான். கலாத்தியர் 5:22-23 பார்க்கணும். ஆவியின் கனியோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எத்தனையோ கனியை தேவன் அவர் நமக்கு தந்திருக்கின்றார், ஆனால் அவன் ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை நம்ம பார்க்கணும். கலாத்தியர் 5:22-23 நம்ம பார்க்கோம். 262 புதிய ஏற்பாட்டில் அருமையான கனிகளே சொல்லப்படுகிறது. அன்பு, அருமையான முதலாவது கனி அன்பு, தெய்வீக அன்பு. ரெண்டாவது கனி சந்தோஷம். மூன்றாவது கனி சமாதானம். சமாதானம் ஊழிய துவக்கத்தில் ஆண்டவர் கிருபையினால் ஒரு 65 இருக்கும், 65-70 இருக்கும் ஒரு ஐயாவுக்கு, அந்த ஐயா சொன்னாங்க செய்தி கொடுக்கும்போது, ஐயா தேவ சமாதான சபைன்னு நான் கேள்விப்படலை, எங்கேயும் இல்லை, அதனால் இந்த சபைக்கு, நம்ம சபைக்கு, நீங்கள் நடத்தக்கூடிய சபைக்கு தேவ சமாதான சபைன்னு வைங்க. நானும் சரின்னு அதே பேரே நாங்கள் வச்சிட்டோம். ஒரு யூடியூப்ல இப்போ எல்லாமே நாங்கள் விசாரிக்கும் போது அது சபை தேவ சமாதான சபைன்னு இல்லை அப்படி நாங்கள் கேள்விப்பட்டோம். தேவன் தான் வழிநடத்து வராங்க. அதே போல் தேவ சமாதானம் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். நீடிய பொறுமை, யோபு பக்தனுக்கு இருந்த நீடிய பொறுமை. யோபு 1:12 கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவன் மேல் உன் கையை நீட்டாதே. அதுக்கடுத்து தயவு, 5 தயவு. 6 நற்குணம். 7 விசுவாசம். விசுவாசம் எப்படி ஆபிரகாம் 100 பின் ஒரு அதே ஒரே ஒரு மகனை பெற்றெடுத்தார், அர்ப்பணித்தார். சாந்தம், இச்சையடக்கம் யோசிப்பிடத்தில் காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஆவியின் கனி உங்களிடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரின் வேதத்தை நிலைத்திருப்பீர்கள் என்பதை பார்க்கின்றோம். தேவா தேவன் நம்முடைய ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. தேவ திட்டம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை எதிர்பார்க்கின்ற, நினைக்கின்ற உங்களை இந்த ஆண்டு, இந்த நாட்களில், இந்த நாள் முதலாக பார்க்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசம் உள்ள கண்களோடு, விசுவாசம் உள்ள இருதயத்தோடு, விசுவாசம் உள்ள ஆத்மாக்களோடு, விசுவாச சிந்தனையோடு நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக நிதானித்தல் அவசியம்.
நீங்கள் கர்த்தருடைய வசனத்தில் ஜபத்தில் விசுவாசத்தில் நிதானித்து செயல்படும் பொழுது தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை உங்கள் எதிரி பார்ப்பாங்க, உங்களுடைய சுற்றுச்சூழல் பார்ப்பாங்க, உங்களுடைய சொந்த வந்து பார்க்கும் சகோதர சகோதரி பார்ப்பாங்க. தேவன் வெக்கப்படுத்த மாட்டார், அவருடைய பாத கர்த்தரை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பார்ப்பாங்க. இந்த நாளின் செய்தியின் தலைப்பை நான் பார்க்கும் பொழுது நிதானித்தல், நிதானத்தில் நாம் செபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, நிதானத்தில் நம்மளோடு இருக்கும் பொழுது தேவ கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஆளுகை செய்யும். தேவன் தாமே வழி நடத்துவாராக. நேற்றும் என்றும் என்று மாறாதவரே, எஜமானரையும் துதிக்கின்றோம், இயேசுவையும் துதிக்கின்றோம். இதை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கிருபை ஆளுகை செய்யும். நிதானத்தில் வேண்டும். இதை நடத்தக்கூடிய ஜாஸ்வாட்டி ஐயா குடும்பத்தாருக்காக செபிக்கின்றோம். இதை காண்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ கிருபை இரக்கம் தயவு நிதானித்தல் கர்த்தர்களாக நிதானித்தலை தந்து ஆசிரியத்து பலப்படுத்தி மனம் திரும்ப உமக்கென்று வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ராஜா.